உடனே மக்களே நீங்க வர கேட்கறது மொக்கை கமிட்டி. நாங்க ஹோஸ்ட். ஃபைனலி பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போதைக்கு இந்த ராக்கோட பிளாக் அடம் படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேர் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணிருக்கீங்க அண்ட் எத்தனை பேர் இந்த படம் பார்க்கறதுக்கு ஹைப்டா இருக்கீங்க சொல்லி மறக்க மக்கள காம பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ? இப்போ கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி மோஸ்ட்லி 150 to 185 million இந்த படத்தோட பட்ஜெட் இருக்கலாம்ங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படம் தான். ஐ மீன் ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணாமலே இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. ப்ரொமோஷன்ஸை சேர்த்தா பாசிபிளி ஒரு 200 million கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இவ்வளோ பெரிய ஒரு படத்தை போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ இந்த வருஷத்தோட எண்ணில் கொடுத்ததா தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் இந்த படத்தை கொடுக்க வைக்கிறதுக்கு நம்ம ராக் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. கிட்டத்தட்ட இந்த படம் நம்ம ராக்குக்கு ஒரு 15 போராட்டம்னு சொல்லலாம். ராக் த கிடையாது. வந்திருக்கலாம் போட்டது. அதுக்கப்புறம் திரும்பவும் ராக் வந்து இந்த WBA புஷ் பண்ணி பிளாக் அடம்க்கு ஒரு கிரீன் சிக்னல் வாங்குறாரு. பட் டேரக்டர் அப்போதைக்கு கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம ட்வென் ஜான்சன் ஜங்கிள் க்ரூஸுங்கிற ஒரு படத்தை நடிச்சார். அந்த படத்தோட டேரக்டர் ஜாமி காலத் சேரா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பிளாக் அடம் கான்வர்சேஷனை கொஞ்சம் ராக் அதிகமாக நடத்திருக்கார் போல. ஸோ அவருடைய அந்த ஸ்டைல், அவருடைய அந்த பேஷன் புரிஞ்சுக்கிட்டு அவரையே இந்த பிளாக் அடம் படத்தோட டேரக்டராகவும் ப்ரொமோட் பண்ணி ஃபைனலில் அந்த படத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஜங்கிள் க்ரூஸ் படத்தோட டேரக்டர் தான் இந்த பிளாக் அடம் படத்தோட டேரக்டராகவும் வரப்போறாரு. ஒரு மிகப்பெரிய ஜானர் ஷிஃப்ட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியணும், ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த படம் DC எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட 11th படம், ஸ்னைடர் கட்ட சேர்க்காம. அப்ப இந்த படத்துக்கு முன்னாடி நாம என்னென்ன படங்கள் பார்த்திருக்கணும் அப்படி நீங்க கேட்டிங்கனா, மார்வல்ல ஒரு டைம்லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் DC-ல அந்த மாதிரி இன்னும் ஆறு மிக்கல பெருசா எந்த ஒரு படமும் பிளாக் அடம்க்கு லீடா வரல. பட் கண்டிப்பா எல்லாரும் ஷஸாம் பாருங்க, சூசைட் ஸ்குவாட் அண்ட் பீஸ் மேக்கர் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா பீஸ் மேக்கர் சீரிஸ்ல வந்த ஹார்கோட்ங்கற ஒரு கரெக்டரும் இந்த படத்துல இருக்க ஒரு விஷயத்தை இப்ப லேட்டஸ்டா தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போறாங்க நமக்கு தெரியல, பட் அவங்களுமே இந்த படத்துல இருக்க போறாங்க. ஸோ பீஸ் மேக்கர் கண்டிப்பாக பாருங்க. அண்ட் ஃபைனலி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, மேன் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஜஸ்டிஸ் லீக்கை விட்டுட்டு ஸ்னைடர் கட்டை பார்த்துக்கோங்க. இந்த எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ரெஃப்ரெஷ் பண்ணணுங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா, பிளாக் அடம் பார்க்கறதுக்கு முன்னாடி வெறியேற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. WB டிஸ்கவரி மர்ஜருக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் அண்ட் இயர்லி ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே வீக்காக தான் இருந்துச்சான். ஸோ இப்போ லேட்டஸ்டாக தான் டுவென் ஜான்சன் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இவர் கேட்ட நிறைய விஷயங்களை அந்த ஓல்டு WB பார்த்தீங்கன்னா அக்செப்டே பண்ணலை. ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியோ சம்மதிக்க வச்சு தான் அந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் WB டிஸ்கவரி மர்ஜர் நடந்து நம்ம டேவிட் ஜாஸ்லாவ் 10-year பிளான் போட்டு அப்புறம் இந்த படத்துக்கான ஏகப்பட்ட ரீஷூட் ஒர்க் பத்தினா போயிருக்கு. லேட்டஸ்டா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரீஷூட் நடந்துச்சு. அதுல என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எல்லாருமே சில்லறை சதர் ஓடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான செய்கையை இந்த ரீஷூட் மூலமா பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து காமிச்சிருக்காங்க. மெயின் சீக்வன்ஸ்லையுமே நிறைய விதமான நிறைய ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா ரீஷூட் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோதான் அவங்க ரீஷூட் பண்ணாலும் படத்தோட ரன் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. ஸோ பழைய தேவையில்லாத சீன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு புது சீன்ஸை தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கே பிளாக் அடம் படத்தோட ரன் டைம் 2 hours and 4 minutes சொல்லி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த நல்லதாக கேட்டதான் நம்மளுக்கு இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியல. ஏன்னா முழுக்கதையுமே நம்ம ராக்கை சுற்றி தான் நடக்கிற அந்த சமயத்தில் அவரை ஃபோக்கஸ் பண்ணி முழுக்கதையுமே கொண்டு போனாங்கன்னா 2 hours சாலிடாக போதும். பட் நிறைய கேரக்டர் சுற்றி வளைச்சிட்டாங்க, எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா 2 hoursங்கிறது பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனிவேஸ் பக்காவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா படம் பிச்சுக்குன்னு பறக்கும். இதுவே ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக மாற்றுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. படம் பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தோட மெயின் லீட் அஃப்கோர்ஸ் பிளாக் அடம். அவருக்கு வில்லனா சாபக்குங்கிற ஒரு கேரக்டர் வரப்போகிறாங்க. ஸோ 2 தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, JSA ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா ஜஸ்டிஸ் லீக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட அந்த டீமை பற்றின பற்றி உள்ளே கூட்டு வராங்க. அதில் 4 கேரக்டர்ஸ் ஹாக்மேன், டாக்டர் ஃபேட், சைக்ளோன் அண்ட் ஆட்டம் ஸ்மாஷர். இந்த JSAவோட டீம் லீடராக வரப்போகிறது நம்ம ஹாக்மேன் தான்.
அண்ட் ஆப்வியஸ்லி டாக்டர் ஃபேட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஒரு ஷோ ஸ்டீலராக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், ஆனால் செம்ம பவர்ஃபுல். நிறைய பேருக்கு பிளாக் அடம்க்கு அப்புறம் அவர் பிளாக் அடமை தாண்டி இந்த டாக்டர் ஃபேட் கேரக்டர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜேஎஸ்எல் நாலு பேர், ஹீரோ வில்லன் சேர்த்திங்கன்னா மொத்தம் 6 பேர். பட் அவங்களையுமே தாண்டி எக்ஸ்ட்ரா 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்க போகிறாங்க. ஒன்று ஐசிஸ், நம்ம பிளாக் அடமோட ஒய்ஃப் கேரக்டர். அவங்களுக்கு பவர்ஸ் காமிப்பாங்களா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியல, பட் அவங்களுமே முக்கியமான கேரக்டர். அண்ட் அதை தொடர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 8 சூப்பர் ஹீரோஸ் இந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்க. 8 சூப்பர் ஹீரோஸ்னால் யோசிப்பா இருக்கு. டெக்னிக்கலாக நம்ம பிளாக் அடமுமே ஒரு வில்லன் தான். ஸோ இந்த படத்தில் நீங்கள் அவருடைய வில்லனிசம் தன்மையும் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி ஹீரோ மாதிரி நடந்திருந்தாலும் அவருடைய வில்லனிசம் சைடையுமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்களா. அப்படின்னா இந்த படம் R-ratedான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த படம் கம்ப்ளீட்லி PG-13. பட் இதுக்காக இல்லை வைலன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி யாருமே கெஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த PG-13 பார்டரை அவங்க டச் பண்ணிட்டு வர போகிறாங்க. கிட்டத்தட்ட R-rated அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸாக பக்காவாக எடுத்திருக்காங்களா. ஸோ சிம்பிளாக ஒரு ஸ்டார் ஸ்டட்டடான ஒரு படம் தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிற மாதிரி மொத்தம் 4 வித்தியாசமான காமிக் புக்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் அடம், ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா, சீக்ரெட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஜஸ்டிஸ் சொசைட்டியில் இருக்க அந்த 4 கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனி காமி புக் மூலியமாக இந்த மூவிக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேஎஸ்எ டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது எல்லாத்தையுமே அதில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி அந்த ஒரு சில விஷயங்களை மேபி இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த காமிக்ஸை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிளாக் அடம் சூட் ரெடி பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலே ஏற்றுக்கிட்டாங்களாம். பிகாஸ் ஆரம்பத்தில் வழக்கமான சூப்பர் ஹீரோஸ்க்கு பண்ணுற மாதிரி அந்த 6-pack அந்த ஃபேக்கான பைசப்ஸ்லாம் வச்சு ஒரு பேடி கூட தான் ரெடி பண்ணியிருக்கீங்க. பட் ஆல்ரெடி நம்ம பிளாக் அடம் இது அவருடைய கரியர் முக்கியமான படம்னு சொல்லி மனசை வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணி ஃபிசிக்கலாகவே நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்காரு. அவருக்கு மேலே அந்த பேடிங்லாம் போடும்போது அது சுத்தமாக செட் ஆகலை. ஸோ அந்த பிளாக் அடம் சூட்டை தூக்கி போட்டுட்டு இன்னொரு புது ஸ்கின் சூட்டை வந்து பார்த்தா ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்குற எல்லா ஷாட்லேயுமே நம்ம பிளாக் அடம் போட்டிருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்கின் சூட். அந்த மசில்ஸ் மதித்ததில் அதெல்லாமே நம்ம ராக்கோட உண்மையான மசில்ஸ், அது தெளிவாக தெரியணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இந்த சூட்டை தனியாக வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோஸ்க்கு பண்ணதே அவங்க கிடையாதா? பாசிபிளி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராக் அளவுக்கு யாருமே பில்ட் பண்ண போகிறது கிடையாது. மனுஷன் இந்த பிளாக் அடமாகவே வாடணும்னு நினச்சிருக்காரு. பட் என்ன பிரச்சனைனா இவர் ஆக்சுவலாக காமிக் புக் அக்யூரேட்டான பிளாக் அடம் கிடையாது. 2 முக்கியமான விஷயங்கள் மாறுது. ஒன்று, ஆப்வியஸ்லி காமிக்கில் நம்ம பிளாக் அடமுக்கு முடி இருக்கும், இவருக்கு இல்லை. ரெண்டாவது காது பாருங்கள். ஸோ காது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் அந்த எல்ஃப் காதுகள் மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அதை வந்து கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. இட் மேக் சென்ஸ் பிகாஸ் இவர் பூமியில் பிறந்த ஒரு சாதாரண மனுஷன்தான். ஷஜாம் எப்படி அந்த மேஜிக் வேர்டை சொல்லி ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறாரோ அதே மாதிரி இவரும் ஷஜாம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் சூப்பர் ஹீரோவாக மாறுவார். ஒரு மனுஷன் தான் சூப்பர் ஹீரோவாக மாறுறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த எல்ஃப் மாதிரி காதுகள்லாம் தேவையில்லை தான், முடியும் அந்த அளவுக்கு தேவையில்லைங்க. அதை யார் கண்டுக்க போகிறா? ஆக்டிங் தான் முக்கியம், அதை பக்கவாக ராக் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துலேருந்து ஒரு புது டிசி யாரா பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராக் நிறைய இன்டர்வியூஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இந்த படம் டிசியோட அந்த டைமில் இனிமேல் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்க போதான். ஃப்ளாஷ் தான் அதை பண்ணணும்னு நினச்சோம், பட் ராக் இந்த படமே அதை பண்ணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் அப்பியர் ஆகிற நிறைய கேரக்டர்ஸ்க்கு ஸ்பின் ஆஃப் படங்களையுமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. அண்ட் நம்ம டுவென் ஜான்சன் சில இடங்களில் சொல்கிறத வச்சு பார்த்தா நம்ம பிளாக் அடமே கிட்டத்தட்ட ஒரு மெயின் வில்லன் ரோலுக்கே வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது மார்வல் ஃபேஸ் 1 எப்படி லோக்கி மெயின் வில்லனாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த டிசி ஃபேஸ் 1 நம்ம பிளாக் அடமே மெயின் வில்லனாக பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ண போகிறாங்களாம். இட் குட் பி பாசிபிள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் பிளாக் அடம். பட் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிக்க போகிறாங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்தில் ஒரு மிட் கிரெடிட் சீன் இருக்கதாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிரெடிட் சீன் கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஸோ படம் முடிஞ்சோடனே கடகடன் ஓடி வந்துடாதீங்க, அதுக்கப்புறம் தான் சம்பவமே காத்திருக்கு. அண்ட் இந்த மிட் கிரெடிட் சீன் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 நிமிஷமாக மிக தரமான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு, ரெடியாக இருக்கு. இந்த படம் 1 பில்லியன் அடிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கு. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும். பிகாஸ் டிசியோட ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற ஒரே டிசி படம் இது தான். டேவிட் ஜாஸ்லாவுமே பட்ஜெட் காரணமாக நிறைய தேவையில்லாத படங்கள்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்ருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பேட் கேர்ள். ஸோ ஷஜாம் படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் கூட பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சில ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இந்த படத்தோட வெற்றி தான் டிசியோட ஃபியூச்சரையே நிர்ணயிக்க போகுது லிட்ரலி. அதுக்கேற்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் செஞ்சுட்ருக்காங்களாம். அண்ட் ராக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஊரூராக சுற்றி ஏகப்பட்ட வித்தியாசமான ப்ரொமோஷன் ஒர்க்லலாம் இன்வால்வ் ஆகியிருக்கேன். ப்ரீ ரிவ்யூஸ் இப்போ வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஒரு சாலிட் ஆக்ஷன் பேக்டான மூவியாக இது வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வார கேப்லேயே வக்காண்டா ஃபார் ஓவருமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய தடைக்கெல்லாம் வரலாம். எனிவேஸ் பொறுத்தது பார்ப்போம். படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓட தான் செய்யும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ போகிறீங்க சொல்லி மறக்கமே கிழக்காம பட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு அசமான விடலை மீப்பிட்டு எதிர்க்கும் ஹேப் அண்ட் கைஸ். I got one shot with Black Adam. It's the most important movie of my career, and I pushed all chips in. I worked my ass off, and that's what we're going to do.
you, man.